நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து தேன் வளர்ப்பு எப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம விவசாயி வந்து சொல்லுவார் தேன் வளர்ப்பு எப்படி, தேன் வளர்க்கறதுனால என்ன நன்மைகள், என்ன லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கங்க ஐயா, நாங்கள் வந்து அருளானந்தர் கல்லூரிலேருந்து வர்றோம். நீங்கள் தேன் வளர்த்து என்னென்ன நன்மைகள் அடைகிறீங்க, அதனால் விவசாயிகளுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுவாங்க. வணக்கம் சொல்கிறேன், வணக்கம் சொல்கிறேன். நான் வந்து மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஒன்றியத்தினுடைய கிளை நரசிங்காபுரத்தில் நான் குடியிருந்து வர்றேன். தேன் வளர்க்குறது வந்து தேன் வளர்க்குறதுக்கு மொதல் பொட்டி தயார் பண்ணணும். பொட்டி தயார் பண்ணி அதுக்கான எங்கே நிழல் தேவையோ, நல்ல நிழல், தண்ணீர், பூ வசதி உள்ள இடத்துல கொண்டு போய் அமைக்கணும். அதை அமைச்ச பிறகு அப்புறம் தேனை வந்து வாரத்துக்குள்ள ஒரு நாள் தேன் நல்லா கூடு கட்டியிருக்கா, நல்லா உற்பத்தி பண்ணியிருக்கா, தேன் வேண்டிய அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு மெதுவாக திறந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே தேன் இருந்துச்சுன்னா அதுக்கான கத்திரிப்பான், புகை மண்டலம், துணி மற்ற இணைத்து வச்சு அதை எடுத்து துணியில் பிழிஞ்சி பாட்டிலில் அடைச்சி நம்மளுக்கு உள்காட்டில் உள்கிராமத்தில் விற்கலாம், மலை கடையிலையும் போய் விற்கலாம். அப்படி விற்று நம்மளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ தான் தேன் வந்து உற்பத்தி ஆகிருக்கு, தேன் கரெக்டான இடத்துல இப்போ பக்குவமான இடம் அப்படின்னா எந்த மாதம் சொல்லுவீங்க? ஆமாம், நான் இதில் ஒரு 5 மாதம் வரும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 5 மாதத்தில் நல்லா தேன் அதிகமான மகசூல் கொடுக்கும். அந்த மகசூல்படியே நம்ம பார்த்து எடுத்து அதுக்குள்ள தீனிகளை கொடுத்து பக்குவம் அடைஞ்சு நம்ம எடுத்து விநியோகம் பண்ணிக்கலாம். தேன் வளர்க்குறப்போ வந்து என்னென்ன செய்யக்கூடாது ஐயா, அதை கொஞ்சம் விரிவாக? நம்ம வந்து செண்டு, போதை பொருட்கள், பீடி, சிரட்டு, இந்த விதமான இதுகளை நம்ம யோசிச்சுட்டு போனோம்னா அது பொருள் பறந்துடும், இல்லை நல்ல அது குட்டி போடும், நம்மளை குட்டிடும் நம்மளை நோக்கி வந்து. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த இதில் அந்த ஒழுக்கத்தோடு போய் அது செயல்பட்டால் நம்மளுக்கு அதிக மகசூல் இருக்குது. தேன் வந்து அறுவடை பண்ணிட்டீங்க, என்ன விலையில் வந்து மார்க்கெட்டில் விற்கிறீங்க? மார்க்கெட்டினுடைய அந்த அந்தந்த சீசனுக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்தந்த மார்க்கெட்டுக்கு தேர்ந்து நமக்கு பணம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். அருளானந்தர் கல்லூரியினுடைய வளர்ச்சி, கோழி பண்ணை, ஆடு மற்றும் எல்லாத்துக்கும் அருளானந்தர் கல்லூரி வந்து நல்லா ஊக்கம் கொடுத்து நம்மளை வளர்க்குது. அந்த அருளானந்தர் கல்லூரிக்கு நல்லா நன்றி சொல்லணும். இதுக்கும் அடிக்கடி வந்து வார ஒரு முறை ஆள் விட்டு அங்கே உள்ள மாணவர்களை விட்டு நம்ம ஊக்கம் கொடுப்பார்கள். அருளானந்தர் கல்லூரி தான் நம்மளுக்கு முக்கியமான, கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி தான் நம்மளுக்கு முக்கியமான ஊக்கத்தை கொடுத்து இதை வழக்கு உருவாக்கி கொடுக்குறது. அருளானந்தர் கல்லூரி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அருளானந்தர் கல்லூரியில் என்ன ஒரு சங்கமாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் வந்து ஒரு தனி ஆஃபீஸ், விவசாயிக்குன்னு தனி ஆஃபீஸ் கொடுத்து அதில் வந்து உழவர் மன்றம், தென்னை அதுக்கு ஒரு மன்றம், அனைத்து சங்கத்தையும் கொடுத்து உருவாக்கி கொடுத்து பேங்கில் நல்லா அப்போட ஊக்கத்தை கொடுத்து பண வசதி, பால் மாட்டு லோனு, கோழி பண்ண லோனு, இந்த வாத்து வழக்கு இப்படி இம்பிட்டுக்கும் அருளானந்தர் கல்லூரி, கருமாத்தூருடைய அருளானந்தர் கல்லூரி வந்து நல்லா உருவாக்கி கொடுக்குது. தேன் வளர்த்து எடுத்துட்டோன்னா தேன் வளர்ப்பான அந்த பயனை வந்து நீங்கள் எந்த ஊர்லேயாவது சொல்லியிருக்கீங்களா? தேன் வளர்த்தா அப்படி இருக்கு அப்படின்னு மற்ற விவசாயிகிட்ட நீங்கள் பகிர்ந்துருக்கீங்களா? எல்லா விவசாயம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன். கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரிக்கு போங்க, உங்களுக்கு வேண்டிய வசதி செஞ்சு கொடுப்பார்கள். அங்கே லோன் மூலியமாக பேங்க்லேயும் லோன் கிடைக்கும். இதை கொண்டு போய் மதுரை டவுனுக்குள்ளேயும், மதுரையில் வந்து டவுனுக்குள்ளேயும் நம்ம வந்து விநியோகம் பண்ணிக்கலாம். காக்குவீரன் ஐயா கிட்ட வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் தேன் வளர்ப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற விவசாயிகளும் இதை பார்த்து இதை மாதிரி செஞ்சு கொஞ்சம் பலனடையுமாறு. உங்களிடமிருந்து விடைபெறுவது தொகுப்பாளர் கல்பனா அண்ட் கேமராமேன் அழகேந்திரன்.